பாதிப்பு இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அதிகாரிகள் சென்று நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்திருக்கிறார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னையிலே மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு 169 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். ஆகவே மழையை வந்து மழை நமக்கு வேண்டும், அந்த மழை வருகிற நேரத்தில் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்து வைத்திருக்கிறோம். 260 பம்புகள் ராட்சச பம்புகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். கடலோரத்தில் இருக்க மீனவர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அவருக்கு வேண்டிய தகவலை சொல்லியிருக்கிறோம். வானொலி மூலமாகவும் அங்கே இருக்கிற எங்களுடைய செல்ஃபோன் மூலமாகவும் அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்கோம். எந்த விதமான பாதிப்பு இதுவரை இல்லை, பாதிப்பு இல்லாத அளவிற்கு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். இந்த ஃபோனில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அலர்ட் மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு செக் பண்ணியிருந்தாங்க, அந்த இப்போ எப்படி இருக்கு? இல்லை, அது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு அலர்ட் எப்படி பொதுமக்கள் எப்படி இருக்க போகிறாங்க, நம்ம அதிகாரிகள் அதை எப்படி வேலை செய்ய போகிறாங்க என்பதை பார்ப்பதற்காக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒரு ட்ரையல் பண்ணோம். அது சக்ஸஸாக இருந்தது. இது இப்படி இதெல்லாம் செய்கிறது வழக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு பொருள் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணுற மாதிரி, இது ஒரு பெரிய புயலோ ஒரு பாதிப்போ வந்தால் பொதுமக்களை எப்படி அலர்ட் செய்வது, இந்த ஃபோன் வருகிற நேரத்தில் அதற்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அதை நாங்கள் செய்தோம். எமர்ஜென்சி அலர்ட்ல வந்து இப்படி வருதுங்கிற மட்டும் நான் தகவல் சொல்கிறோம். அங்கங்கே இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவங்க தகவல் சொல்கிறோம். எங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்தந்த ஸ்பாட்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ண சொல்கிறோம். தமிழ்நாடு கூட பண்ண போகிறதில்ல, குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நாங்கள் பண்ண சொல்கிறோம். அது எங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. அதிகாரிகள் அது வேகமாக இயங்கியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.